மார்வல் தயாரிப்பில் இந்த வருஷம் டெட்பூல் அண்ட் வேல்வரின் ஜோக்கர் 2 இந்த ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இதில் டெட்பூல் அண்ட் வேல்வரின் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் சூப்பர் டூப்பர் ஹிட், பட் ஜோக்கர் 2 வந்து கொஞ்சம் மிக்ஸ்டான ரிவ்யூஸ் தான் வந்து கிடச்சிது. ஸோ இந்த வரிசையில் மார்வல் காமிக்ஸ் ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்த்து காத்திருந்த இன்னொரு படம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெனம் த லாஸ்ட் டான்ஸ் சொல்லலாம். ஸோ இந்த படம் வந்து வேர்ல்டு வைடு இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு, பட் இந்தியாவில் ஒரு நாள் அட்வான்ஸாகவே, அதாவது நேற்று வந்து தியேட்டர்ஸில் 3D ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரிவ்யூவில் பார்க்கலாம். எடியோட உடம்பை வந்து வெனோம் கண்ட்ரோல் பண்ணி அவர் ஒரு கொடூரமான வில்லனாக வந்து காமிச்சிடும். அதுக்கப்புறம் எடி வெனோமை கண்ட்ரோல் பண்ணிட்டு இந்த உலகுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி வந்து இருப்பார். இதுக்கப்புறமா வெனோமை பூமியிலிருந்து அனுப்பக்கூடிய முயற்சிகளை வந்து எடி எடுப்பார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களோட தான் கடைசி பார்ட் வந்து முடிஞ்சிருக்கும். அதோட கண்டினியூஷனாக தான் வெனோம் த லாஸ்ட் டான்ஸ் கதை இருக்குது. ஸோ இந்த கதையில் நல் அப்படிங்கிற ஒரு வில்லன் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. இவருக்கு கோடெக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுது. இந்த கோடெக்ஸ் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எடி வெனும் இவங்க ரெண்டு பேரும் சேரும்போது தான் கோடெக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உருவாகுது. ஸோ இந்த கோடெக்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை எடுக்கிறதுக்காக நல் வந்து எடி அண்ட் வெனோமுக்கு வந்து பயங்கரமான பிரச்சனைகள்லாம் வந்து கொடுக்குறாரு. அதாவது இந்த கோடெக்ஸ் வந்து எப்படி நல்க்கு கிடைக்கும் அப்படின்னா எடி ஆர் வெனோம் இவங்க ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தர் வந்து உயிரோடு இருந்தால் தான் இந்த கோடெக்ஸ் வந்து நல்க்கு கிடைக்கும். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தோட உயிருக்கு வந்து த்ரெட்டன் பண்ணுற விதமாக பல பிரச்சனைகளை வந்து நல் கொடுக்குறாரு. ஸோ இந்த பிரச்சனைகளை வந்து இவங்க ரெண்டு பேருமே ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் வந்து அவங்க எப்படி கையாளுறாங்க, நல்க்கு வந்து கோடெக்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து எதுக்காக தேவைப்படுது, கடைசியில் எடி ஆர் வெனோம் இவங்க ரெண்டு பேர்த்தில் வந்து யார் வந்து உயிரோடு இருக்காங்க, ஸோ இந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதில் தான் வெனோம் த லாஸ்ட் டான்ஸ். வெனோம் சீரீஸோட மிகப்பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெனோம் அண்ட் எடி இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் நடக்கக்கூடிய அந்த ஃபன்னான கான்வர்சேஷன் தான். ஸோ இந்த படத்துலையும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அதை ரசிகர்களை ஏமாத்தாமல் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கான்வர்சேஷன் அப்படிங்கிறது பல இடத்துல வந்து நம்மளை சிரிக்க வைக்குது அப்படின்னே சொல்லணும். அதே போல் எடிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா வெனோம் வந்து மாஸ் மூமெண்ட்ஸ் காட்டுறதெல்லாம் வந்து தியேட்டரில் பார்க்கும்போது ரசிக்கும்படியாகவே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வரக்கூடிய அந்த ஹார்ஸில் பறக்கிறதாகட்டும், அண்டர் வாட்டர் ஃபைட்ஸ், கிளைமேக்ஸில் வரக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ், இது எல்லாமே வந்து கண்டிப்பாக வெனோம் ஃபேன்ஸுக்கான தியேட்டரிக்கல் மூமெண்ட்டாகவே வந்து பார்த்து பார்த்து செட் பண்ணியிருக்காங்க. எடி கேரக்டரில் வந்து டாம் ஹார்டி அசத்தி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வெனோம் வந்து அவர்கிட்ட பயங்கரமாக சேட்டை பண்ணும்போதும் சரி, அவரை கிண்டல் பண்ணும்போது அப்படியே அமைதியாக இருக்கிறது, வெனோம் கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுறது, வெனோம் இல்லாத போது அந்த வலியை வந்து ஃபேஸில் கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு எமோஷன்ஸையும் வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் ஸ்க்ரீனில் பக்காவாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு டாம் ஹார்டி. அதே போல் மற்ற நடிகர்களும் வந்து அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை ரொம்பவே சிறப்பாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மார்வல் படங்கள்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு மேஜர் ப்ளே பண்ணக்கூடிய விஷயம்னா வந்து கண்டிப்பாக விஎஃப்எக்ஸ் தான். ஸோ வழக்கம் போலவே வந்து எந்த படத்துலையும் விஎஃப்எக்ஸ் அப்படிங்கிறது சூப்பராகவே வந்திருக்கு. டெக்னிக்கல் டீம் வந்து இந்த படத்துடைய மிகப்பெரிய சப்போர்ட் அப்படின்னு சொல்லணும். படத்துடைய ப்ளஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம், மைனஸான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ படத்துடைய டியூரேஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் தான் வருது. இருந்தாலுமே இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் இழுவையாக போகுதோ அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நமக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா வேணும் இந்த லாஸ்ட் டான்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு ஆஃபீஸாக வந்து கதை இப்படி தான் இதுதான் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். பட் அது தெரிஞ்சாலுமே வந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு தான் வந்து அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட்டுக்கு ஸ்பீட் பிரேக்கர் போடுற விதமாக கொஞ்சம் இந்த லென்த் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் இழுவையாக இருக்குது. அதை வந்து கொஞ்சம் எடிட்டில் சுருக்கி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கதா செய்யுது. அதே போல் கிளைமேக்ஸில் வர அந்த சண்டை காட்சி வந்து என்னதான் வந்து ஒரு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸாக வந்து பயங்கர சூப்பராக இருந்தாலுமே, அதாவது ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிற விதம் சூப்பராக இருந்தாலும் அது வந்து பல மார்வல் படங்களில் பார்த்து செலுத்த ஒரு காட்சியாக தான் வந்து இருக்குது. ஸோ ஒரு சூப்பர் ஹீரோ அவரை எதிர்க்கக்கூடிய வில்லன், அந்த வில்லனை எதிர்த்து சூப்பர் ஹீரோ வந்து கிளைமேக்ஸில் ஜெயிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வில்லன் வந்து எமர்ஜ் ஆகிற மாதிரி அடுத்த பாட்டுக்கான லீட் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ யூஸ்வலான கதை தான் வந்து வெனோமில் இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து வெனோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஓகேவான ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்டு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான செகண்ட் ஹாஃப் தான் வெனோம் த லாஸ்ட் டான்ஸ். கண்டிப்பாக மார்வல் ரசிகர்களுக்கு இது ஓகேஷான படமாக தான் இருக்கும், குழந்தைங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ 3D ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய இந்த படம் வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன விஷயங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள்.